அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு சராசரிகள் தொடர்பான ஒரு சில கணக்குகளை மிக எளிமையான முறையில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, முதல் 20 எண்களின் சராசரி 100, அடுத்த 20 எண்களின் சராசரி 200 எனில் 40 எண்களினுடைய சராசரி என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க 40 எண்களினுடைய சராசரி கேட்குறாங்க. முதல்ல கொடுத்துருக்கிறது பாருங்க, 40ல பாதி எண் அதாவது 20, அடுத்தது கொடுத்துருக்கிறது மீதி பாதி எண். இந்த 20ங்கிற எண்ணும் இங்க உள்ள 20ங்கிற எண்ணும் சமம். இதாட்டம் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அதில் முதல் பாதிக்கு சராசரி கொடுத்துட்டு அடுத்த பாதிக்கு சராசரி கொடுத்துட்டு மொத்தமாக எவ்வளவு சராசரி அப்படின்னு கணக்கு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எப்படி ஆன்சர் போடணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற முதல் சராசரி எவ்வளவு? 100. அந்த 100ல் பாதியை எழுதிக்கோங்க, 50. அடுத்தது கொடுத்துருக்கிற சராசரி எவ்வளோ? 200. அந்த 200ல் பாதியை எழுதிக்கோங்க, 100. இது ரெண்டுத்தையும் கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 எண்களினுடைய சராசரி ரொம்ப சுலபமாக கிடைச்சிடும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இது நம்மளுடைய அடுத்த கணக்கு. முதல் 4 நாட்களினுடைய சராசரி வெப்பநிலை 34, அடுத்த 4 நாட்களினுடைய சராசரி வெப்பநிலை 40 எனில் 8 நாட்களினுடைய சராசரி வெப்பநிலை என்ன? இங்கே இருக்கிற 8 நாட்களை பாதி பாதியாக பிரித்து 4-4 சமமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்கை நம்ம போன வாட்டி போட்ட அதே மெத்தடில் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இங்கே 34 இருக்குது, 34ல் பாதி எவ்வளவு? 17. அடுத்த சராசரி 40 இருக்குது, 40ல் பாதி எவ்வளவு? 20. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா போதும், கூட்டினா நம்மளுடைய ஆன்சர் 37. சரி வாங்க இன்னொரு கணக்கு பார்க்கலாம். முதல் 30 மாணவர்களினுடைய சராசரி மதிப்பெண் 75, அடுத்த 30 மாணவர்களினுடைய சராசரி மதிப்பெண் 50 எனில் 60 மாணவர்களினுடைய சராசரி மதிப்பெண் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே 30-30 60 சரிபாதியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்கிற 75 அப்படிங்கிற நம்பருக்கு பாதி கண்டுபிடிக்கணும். 75ல் பாதி எவ்வளவு? 37.5. சரி அடுத்தது, அடுத்த சராசரி இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 கொடுத்துருக்காங்க. ஸோ 50ல் பாதி கண்டுபிடிக்கணும், 50ல் பாதி 25. இதை ரெண்டுத்தையும் கூட்டினா போதும், அந்த 0.5 அப்படியே இருக்கட்டும். இங்கே நமக்கு கிடைக்கிறது 62.5. ஸோ 60 மாணவர்களினுடைய சராசரி மதிப்பெண் 62.5. ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான் இது. கேள்வி தான் இவ்வளவு பெருசாக இருக்குது, ஆனால் கேள்வியை பார்த்த உடனேயே கொடுத்துருக்கிற எண் பாதி பாதியாக சமமாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற சராசரியை பாதி பாதியாக கொடுத்து கூட்ட போகிறீங்க, அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான கணக்கு. இந்த கணக்கை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதோ இந்த ரெண்டு கணக்கை கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.